So, hi friends, this is Nivita. In the video, 11th standard chemistry, page number 211, thermodynamics lesson, evaluate yourself number 5. This is actually number 8, example 7.10 அப்படிங்கறத பாத்துறோம் அத பேஸ் பண்ண மாதிரி தான் ஓகேவா இல்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா ஒரு ஹீட் இன்ஜின் ஒரு இன்ஜின் இருக்கு ஓகே சோ அது வந்து எப்படி ஆபரேட் ஆகும் அப்படினா 127 டிகிரி செல்சியஸ்லயும் 47 டிகிரி செல்சியஸ்க்கு இடையில தான் அது ஆபரேட் ஆகும் ஓகேவா அந்த அளவுக்கு அது சூடு பண்ணா மட்டும்தான் அது வந்து ஆபரேட் ஆகும்னு சொல்றாங்க அதுக்கு அது வந்து சம் ஸ்பெசிஃபைட் அமௌண்ட் ஆஃப் ஹீட்ட வந்து ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்னா குடுக்குறதுன்னு அர்த்தம் சோ ஹை டெம்பரேச்சர் ரிசர்வாயர்ல இருந்து அந்த இன்ஜின் வந்து வாங்கிக்குது அப்படினு சொல்றாங்க அசியூமிங் தட் தேர் இஸ் நோ ஃபிரிக்ஷன் லாஸ் எந்தவிதமான ஃபிரிக்ஷன் லாஸ்மே இல்ல அப்படினா கால்குலேட் தி परसेंटेज எஃபிஷியன்சி ஆஃப் எ இன்ஜின் சோ அந்த இன்ஜினால இன்ஜினோட परसेंटेज எஃபிஷியன்சி தான் என்னன்னு கேக்குறாங்க एक्चुअली परसेंटेज எஃபிஷியன்சினா நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படினா இப்போ வந்து ஃபியூவலுக்கு ஒரு டைப் ஆஃப் எனர்ஜி இருக்கும் ஓகேவா அததான் நம்ம வந்து வர்க்கா கன்வெர்ட் பண்றோம் சோ அந்த ஃபியூவல்ல இருக்கிற எனர்ஜி வந்து வர்க்கா கன்வெர்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு எஃபிஷியன்சி என்ன ஓகேவா அதோட திறன் என்ன அப்படிங்கறதா வந்து நம்ம கண்டுபிடிக்க போறோம் சோ வந்து क्वेश्चनல வந்து அந்த टेंपरेचर ஹார்ட்டோட टेंपरेचर வந்து ஹையஸ்ட் टेंपरेचर வந்து என்ன கொடுத்திருந்தாங்க 127 டிகிரி செல்சியஸ் னு கொடுத்திருந்தாங்க एक्चुअली வந்து நம்ம ப்ராப்ளம் போறதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து கெல்வினா கன்வெர்ட் பண்ணனும் அதனால வந்து 127 + 273 அப்படிங்கறத நம்ம ஆட் பண்ணிக்கணும் ஓகேவா சோ 273 ஆட் பண்ணீங்கன்னா 10 னு வரும் இந்த இடத்துலயும் 10 னு வரும் இந்த இடத்துல 400 சோ ஃபர்ஸ்ட் 400 கெல்வின் எழுதணும் அதே மாதிரி 47 டிகிரி செல்சியஸும் 47 ப்ளஸ் 273 அப்படிங்கிறத ஆட் பண்ணிங்கன்னா 10 வரும் 11 12 வரும் 320 அப்படின்றது வரும் 320 கெல்வின் அப்படின்றது வரும் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சிக்கான அந்த ஒரு சிம்பிள் பார்த்திங்கன்னா ஈட்டா அப்படின்னு சொல்கிறது ஈட்டாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா டிஹெச் மைனஸ் டிசி டிவைடட் பை டிஹெச் இன்ட்டு 100 அப்படிங்கிறது தான் ஓகேவா ஸோ இது பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் இன் அந்த டெம்பரேச்சர் ஸோ எதுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிற மாதிரி டிவைடட் பை அந்த ஹாட் டெம்பரேச்சர் இன்ட்டு 100 அப்படின்னு வரும் ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 400 மைனஸ் 320 பை 400 ஓகே இன்ட்டு 100 அப்படிங்கிறது வந்திருக்கு இப்போ இந்த இடத்துல 400லேருந்து 320 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா எனக்கு 18 வரும் 80 டிவைடட் பை 400 வந்திருக்கு 0000 கட் ஆகிடுது 4 1s திஸ் இஸ் 4 2s ஸோ இப்போ 20% தான் இதோட ஆன்சர் ஸோ அப்போ அந்த இன்ஜின் வந்து இவ்வளோ டெம்பரேச்சருக்குள்ளே ஒர்க் ஆகுது அப்படிங்கிறப்ப வந்து அதால் 20% தான் எஃபிஷியன்சியாக ஒர்க் பண்ண முடியுது அப்படின்னு அர்த்தம் நார்மலாகவே இந்த எஃபிஷியன்சியோட வேல்யூ என்ன எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஜீரோலேருந்து உங்களுக்கு 1 வரைக்குமே இருக்குமே ஜீரோ லெஸ் தென் ஈட்டா லெஸ் தென் 1 அப்படின்னு தான் இருக்கும் இப்போ 20% என்னது எனக்கு 20/100 வேல்யூ வந்து 0.2 ஸோ இது வந்து ஜீரோலேருந்து 1க்குள்ளே தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதாவது எஃபிஷியன்சி அந்த பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அந்த ஃபியூவலில் இருக்கிற எனர்ஜியை அதால் ஒர்க்காக கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி அப்படின்னு அர்த்தம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் தேங்க்யூ